அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமின் கோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, சனிக்கேத இணைவு ஒரு வழி பண்ணிட்டு விடும். ஆண்கள் ஜாதகத்திலேயோ பெண்கள் ஜாதகத்திலேயோ இந்த இணைவு இருந்தால், சனிக்கேத இணைவு இருந்தால், கட்டாயம் அவர்களை தொழில் ரீதியாக ஒரு தொந்தரவை கண்டிப்பாக கொடுத்து விடும் அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மை. யாருமே நினச்சி பார்க்கக்கூடிய முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் வழியையும் விரக்தியையும் கொடுத்து, ஏண்டா இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை கொடுத்து விடுவது இந்த சனிக்கேது இணைவு. சாமானியமாக பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த சனிக்கேது இணைவு, சனி திசையில் கேது புத்தியோ அல்லது கேது திசையில் சனி புத்தியோ நடக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன பாவத்தில் இருந்தாலும் சரி, அது வந்து தொழில் ரீதியான ஒரு விரக்தியை, ஒரு வெறுப்பை, ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உண்டு பண்ணிவிடும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இப்போ யாருமே எனக்கு இந்த இணைவு இருக்குது, அதனால் நான் இதை ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஓவர் கம் பண்ண முடியாது. ஏன்னா எதையுமே உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு சனிக்கு அது இணைவு இருக்குங்க, ஏதாவது தொழில் பண்ணாலும் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய இக்கட்டான சூழலை கொண்டு வந்து விடும் அப்படிங்கிறதான் உண்மையிலும் உண்மை. சரி சார், சனிக்கு அது இணைவு இருக்கிற எல்லாருமே தொழில் ரீதியாக பாதிக்கப்படணும், அப்புறம் என்ன தான் தொழில் பண்ணுறது ஒரு கேள்வி வரும் இல்லையா, கட்டாயம் வரும். அப்போது இந்த சனிக்கேது இணைவு உள்ளவங்க என்ன தொழில் பண்ணலாம்னா, கேதுவுடைய காரணத்துவ தொழிலை பண்ணுங்கள். ஆன்மீக சார்ந்த விஷயங்கள், நூல் சார்ந்த விஷயங்கள், வயர் சார்ந்த விஷயங்கள், மாந்திரிகம், ஜோதிடம், சித்த மருத்துவம், கேது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த தாத்பரியத்தில் போனீங்கன்னா தொழில் ரீதியாக பாதிப்பு இருக்காது. மற்றபடி வேறு எது பண்ணாலும் சரி, ஒரு இக்கட்டான நிலையை கொண்டு வந்து விட்டோம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி பணம் காசு கொடுத்தீங்கன்னா வெளியில் லாக் ஆகிடும். நீங்கள் டெலிவரி பண்ண பொருட்கள் உடனே நீங்கள் வந்து சப்ளை பண்ண முடியாது, அதாவது டெலிவரி பண்ணிட்டீங்க அந்த பொருள் வந்து மற்றவங்களுக்கு சப்ளை பண்ண முடியாது. அந்தளவுக்கு நீங்கள் டெலிவரி பண்ணாலும் அது உங்களுக்கு எங்கே போகிறக்க மாட்டிக்கும். ஏண்டா இந்த தொழில் பண்ணமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரமமான சூழ்நிலையெல்லாம் கொண்டு வந்து விட்டுரும். அப்போ இதுக்கு என்ன சார் பண்ணுறதுன்னா, கேதுவுடைய காரத்துவமான தொழிலை செய்தால் மட்டுமே தப்பிக்க முடியும். சரி, இதுவும் தப்பிக்க என்ன பண்ணுறது, தொழில் ரீதியாக நெருக்கடி முடக்கம் இதெல்லாம் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து தான் சரி, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி சூழலில் அவங்க பாதிப்புடன் தப்பிக்கிறதுக்காக விநாயகர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் கட்டாயம் பண்ணியே ஆகணும். அது பண்ணுறதுக்கு ஒரு முறை இருக்குது. விநாயகர் கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் எப்பயும் போல் கிளாக் வைஸில் சுற்றக்கூடாது, ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றணும். எல்லாம் எப்படி சுற்றுறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக சுற்றணும். ஏன்னா கேதுங்கிறது எப்பயுமே வந்து நேரம் கிளாக் வைஸ் சுற்றுறது, ஆண்டி கிளாக் வைஸில் தான் சுற்றும். ஸோ அதை நம்ம இங்கே ஃபாலோ பண்ணிக்கணும். கேதுங்கிறது ஏழு எண்ணிக்கை குறிப்பதால் விநாயகர் கோயிலில் ஏழு முறை சுற்றி வரணும். அதே மாதிரி அனுமன் கோயிலில் ஏழு முறை சுற்றி வரணும். இதெல்லாம் நீங்கள் முறையாக பண்ணினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வாழ்வில் வெளிச்சம் ஏற்படும். சனினா வந்து என்ன, கேதுனா திரி. அப்போ கோயிலில் போய் விளக்கு போட்டு திரி விளக்கு போட்டு நீங்கள் சாமி கும்பிட்டாலே உங்கள் பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும். விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு மட்டுமே இந்த சூழலிலிருந்து உங்களை காப்பாற்றும் மந்திரமாக இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள், நிச்சயம் வெற்றியடைவீர்கள். நன்றி நேயர்களை, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.